வெல்கம் டு எல்லாம் ஸ்வீட் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ், நம்ம தேட்டரெல்லாம் போனால் கேரமல் பாப்கார்ன் விற்பாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி கார்ன் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு கப்பு ப்ளைன் கார்ன் கிடைக்குங்க. அப்புறம் நம்ம அதுக்கு இதை மாதிரி வாங்கி வச்சு சின்ன சைஸாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. பெருசு பெருசாக இருக்கிறது வந்து அந்தளவுக்கு பொரியாது, இந்த மாதிரி சின்ன சைஸாக உள்ளது வாங்கி வச்சுக்கோங்க. பொரிக்குன்னு உள்ளதுன்னு கேட்டு வாங்கினோங்க. இன்னொன்று வந்து சத்து மாவு செய்கிறதுக்குன்னு பெரிய சைஸ் வச்சுருப்பாங்க, அது வாங்கிடாதீங்க, அது நல்லா பொரியாது. இப்போ நான் இந்த குக்கரை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் நல்லதுங்க. இதை இப்போ இதில் போட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் அப்படி கிளறி விடுங்க. அது லைட்டாக பொரியிற சத்தம்னு வந்துட்டு உடனே மூடியை போட்டுறணுங்க. குக்கர் மூடிய கேஸ் கட் வேண்டியதில்லை, வெயிட் வேண்டியதில்லை, லைட்டாக கேப் வச்சு நம்ம போட்டுற வேண்டியதாங்க. ஒன்றே ஒன்று பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை எல்லாம் வெளியில் அடிச்சிருங்க. இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. லைட்டாக கேப் வச்சு இப்படி இந்த மாதிரி கேப் வைக்கணுங்க. இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ளேம் வந்து ஃபுல்லுலேருந்து குறைச்சிடணுங்க, மிடிலுக்கு மாற்றிடணும். இப்போ சவுண்டு பார்த்தீங்களா, நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னா மிடிலுக்கு மாற்றிடுங்க ஃப்ளேமை. ஃபுல்லாக வெடிக்கிற சத்தம் ஃபுல்லாக நின்னோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நாளை ஃபுல்லில் வச்சிடக்கூடாதுங்க, கரிஞ்சிரும். இப்போ வந்து வெடிக்கிற சத்தம் நின்றுச்சுங்க. நான் நல்லா ரொம்ப வேகமாக படபடன்னு சத்தம் வந்தப்போ மிடில் ஃப்ளேமில் மாற்றிருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் மெதுவாக சத்தங்க எல்லாம் வெடிச்சு முடிஞ்சு மெதுவாக சத்தம் கேட்குற சிம்மில் வச்சு உடனே ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ சத்தமே இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேங்க, அது மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக. இது வந்து 200 கிராம் பாப்கார்ன் சீடுங்க. இது அதுக்கு இது இந்த சின்ன குக்கர் ஃபுல்லாக வந்திருக்கு. இது வந்து 5 லிட்டர் குக்கருங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் குக்கரில் வச்சிங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்கும். இது நான் வந்து கொஞ்சம் தானே இருக்குதுன்னு போட்டேன், இது ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இப்போ கடாய் போட்டிருக்காங்க, அதில் 1 கப்பு சுகர் போட்டிருக்காங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் கேரமல் பண்ணுறதுக்கு. சுகர் வந்து கொஞ்சம் பாதி பவுடர் பண்ணது இருந்தது போட்டிருக்காங்க, அதான் அப்படி இருக்குது. சுகர் 1 கப் போடணுங்க. பவுடர் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் சும்மாவும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ சுகர் கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரௌன் சுகர் என்கிட்ட இருக்குதுங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்ட்டு. 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெறும் ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம், நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துருக்கேங்க. ஆயிருக்குங்க. நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, ஆனால் கிளறிகிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தால் இந்த பக்குவம் வந்திருக்குதுங்க. இதில் நம்ம பட்டர் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவாங்க. பட்டர் போட்டால் தாங்க பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் இப்போ நம்ம பண்ணுறோம் கேரமல்ல. பட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்தோனாங்க, பட்டரெல்லாம் அதில் ஒன்று சேர்ந்துருச்சு, நல்லா ஒரு கலர் கலரிட்டு. நம்ம இப்போ பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க, நல்லா கிளறணுங்க. சேர்த்துட்டு இதில் 1 பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கணுங்க, அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ரொம்ப சேர்க்க வேணாங்க, 1-2 பிஞ்சு அளவுக்கு சேர்த்தா போதுங்க. பார்த்துக்கோங்க, இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்க காணை இதில் சேர்த்து கிளறிட வேண்டியதாங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் கேரமல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம ப்ரௌன் சுகரும் சேர்த்ததுனால கொஞ்சம் டார்க் கலராக தெரியுதுங்க, டேஸ்ட் நல்லா வந்திருக்குதுங்க. ஆனால் நம்ம 100 கிராமாக செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது நம்ம 200 கிராம் செஞ்சதுனால அதிகமாக வந்து கிளறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் 100 கிராமாக செய்யுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கிளறிட்டு உடனே பிளேட்டில் எடுத்து போட்டுறணுங்க. ஒன்றும் செய்கிறாமல் அப்படி பிளேட்டில் எடுத்து இப்படி கிளறி விட்டுறணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில்.
இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.